Vivix வழங்கும் 100 days big deal. Mobile, laptop, smartwatch ன்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய variety கம்மி பிரைஸ்ல. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் எம்ப்ராய்டரி பயிற்சி அளித்து தயாரிப்புகளை சந்தைப்படுத்த மின் வணிகத்தையும் தொடங்கி ஊக்கமளித்து வருகிறது. இதுகுறித்த ஒரு தொகுப்பினை பார்க்கலாம். கல்வி என்றால் என்னவென்று தெரியாது, பண்டிகை என்றால் என்னவென்று தெரியாது. பால்மணம் மாறா பருவம் முதலே அரிசி ஆலையில் கொத்தடிமையாக இருந்து வந்த துர்கா தற்போது எம்ப்ராய்டரி தொழில் செய்து தொழில் முனைவராகியுள்ளார். பணம் நாங்கள் சம்பாதிக்கிறோம்னா நாங்கள் சம்பாரித்து அவங்களுக்கு தான் கட்டணும். இப்படி தான் எங்கள் லைஃப் போயிட்டு இருந்தது. எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்தே அவங்க கூட நெல் வாரிக்கிட்டு ஸோ அந்த கூடை இருக்கும்போது விறகத்தை வந்து போட்டுட்டு இதுதான் எங்கள் வேலை, இதுதான் பண்ணணும் போல இருக்கிறாங்க தினமோ அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம். படிப்பு அப்படின்ற ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் படிக்கணும், இதுக்கப்புறம் லைஃப் இருக்குது, இதெல்லாம் நமக்கு இருக்கணும், ஆதார் ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் நமக்கு இருக்கணும்ட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் அங்கே தான் இருந்தோம் கொத்தடிமையாக. இவரை போலத்தான் சௌந்தர்யா குழந்தை பருவத்திலிருந்தே கொத்தடிமையாக இருந்தவர். இன்னுமா நான் படிக்கவே இல்லை, ஸ்கூல் பக்கமே நான் போனது கிடையாது. நெல் தான் வைப்போம். 3 மணிக்கு வந்து எழுப்புவாங்க, வெடிகாத்தால் எழுந்து அடுப்பு பற்ற வைங்க அப்படி சொல்லுவாங்க. அடுப்பு பற்ற வைக்கணும், நெல் வைப்பாங்க. 3 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் வேலை செய்யணும், வீட்டிலே வேலை செய்யணும். திரு அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா திரு உடம்பு குளிச்சுட்டு திரு நெல் வாரணும் வாங்க அப்படி சொல்லுவாங்க. திரும்பி போய் நெல் வாருவோம். அது இப்படியே செய்துனே இருந்தோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கோம். தூக்கம் வருதுமா சொல்லுவேன், தூங்கக்கூடாது, அடிப்பாங்க, திட்டுவாங்க அப்படி சொல்லுவாங்க. இவர்களைப் போல 80 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கொத்தடிமை நிலையில் இருந்து மாவட்ட நிர்வாகத்தால் மீட்கப்பட்டு அதிகத்தூர் இருளர் காலனியில் வசித்து வருகிறார்கள். படிக்க கற்றுக்கொண்ட பிறகு தொழில் ஆதாரமின்றி வாடியவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தது. இதனைத் தொடர்ந்து 13 பெண்கள் இணைந்து சுய உதவிக்குழுவாக ஆடைகளை அழகுற எம்ப்ராய்டரி செய்யும் வேலையை செய்கிறார்கள். இந்த தொழில் வந்து எங்களோட எங்கள் குடிசையோடு போகாதபடி இந்த தொழிலானது மேலே வரணும் சார். நாங்கள் அடிமையாக இன்னும் வீட்டிலே இருக்கக்கூடாது. நாங்கள் எப்படி ஒரு கணக்கு அடிமையாக இருக்கணுமோ அதுபோல் நாங்கள் வீட்லேயே அடிமையாக நாங்கள் இருக்கக்கூடாது சார், நாங்களும் மேலே வரணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டப்போ அந்த சார் கலெக்டர் சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சார். நாங்கள் தான் ஒருத்தவங்களுக்கு அடிமையாக வேலை செஞ்சோம். இப்போ நம்ம இருக்கிறவங்களா சின்ன பசங்களா தெரிஞ்ச வரைக்கும் அவங்க செய்யலாம், வந்து எங்களோட போகக்கூடாது, எல்லா பிள்ளைங்களும் வந்து செய்யணும். ஜாரி என்ற மின் வணிகத்தில் சிறகுகள் என்ற குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள திட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் உறுதுணையாக இருந்து வருகிறார். சாரி என்ற ஒரு பிராண்டை இப்போ உருவாக்கி இருக்கிறோம். இது முக்கியமாக எப்படி இதோட மார்க்கெட்டிங் நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வழியாக தான் மார்க்கெட்டிங்காக தற்போது பார்க்குறோம். இந்த சாரி ஒர்க் பண்ணக்கூடிய குழுக்களுக்கு அது இந்த எஸ்ஹெச்ஜி பில்டிங் முதலான ரிசோர்ஸஸ் நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் அவருக்கு தேவையான சியூவிங் மெஷின்ஸ், கோட்ஸ், எம்ப்ராய்டரிக்கு தேவையான மற்ற நெசசரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதெல்லாமே மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம். நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்க சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தி இணையதளத்தை உருவாக்கவும் e-commerce தளங்களை கையாள்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் தையல் இயந்திரங்கள், எம்ப்ராய்டரி ஃப்ரேம்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ். கொத்தடிமைகளாக மீட்கப்பட்டதோடு விட்டுவிடாமல் அவர்களை முதலாளிகளாக மாற்றியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம். இதனால் திருவள்ளூரில் கொத்தடிமைகள் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதே போல அனைத்து மாவட்ட நிர்வாகமும் முன்னெடுத்தால் தமிழகத்தில் கொத்தடிமை ஒழிப்பு முழுமையாக ஒழிக்கப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் எழில். விவிக்ஸ் வழங்கும் 100 days big deal. மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.